எனக்கு ஒரு யோசனை இருக்குடி. நம்மளே யூடியூப்ல ஒரு சேனல் தொடங்குவோமான்னு இருக்கேன். ஆ, நல்ல ஐடியா தான். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம். என்ன சேனல் தொடங்கலாம்? பேர் முதல்ல சொல்ல. நம்ம ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணோம். நான் ஒரு நல்ல பேர் கண்டுபிடிச்சிட்டேன்டி. குட்டி தேமாலின்னு சொல்லிட்டு நல்ல ஃபேமஸ் ஆகும் நினைக்கிறேன் அந்த பேர். சேனல் பேர் போட்டுட்டு நம்மளும் சின்ன சின்ன ரெசிபிஸ்லாம் குக் பண்ணி போடலாமா? நல்ல பசுக்கிட்டிய அம்மா கார்டன்லயும் இல்ல, வீட்லயும் இல்ல, எங்கடி போனா? கிச்சன்ல போய் பார்ப்பா இருப்பா. அப்பதே இருந்து யூடியூப் சேனல் பார்த்து சமைச்சிட்டு இருக்கா. போனால சாப்பாடு எல்லாம் கிடைக்கும். ஆ சரிம்மா, நான் கிச்சன்ல போய் பாக்குறேன். அம்மோ, என்ன பண்ணிட்டு இருக்கம்மா? சாதம்லாம் ரெடி ஆயிடுச்சா? நல்ல பசிக்குது. என்ன அன்னைக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கீங்க? பரவாயில்லையா, திருந்திட்டீங்களா? என்னடி இப்படி சொல்ற? நான் எப்பவுமே அங்கிட்ட அன்பா தானே இருப்பேன். உன் சமையல் அறையில் நான் உப்பாசக்கரையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, போங்க, நீங்க தொடப்ப கட்டலாம். என்ன இவ்வளோ பேசினப்பறம் இன்னைக்கு அதிசயமாக சிரிக்கிறீங்க. இன்னைக்கு வெறும் சாதமும் தயிரும் தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிடுங்க, அவ்வளோதான். ஆமாம் ஆமாம், இவள் வைக்கிற சாப்பாட்டுக்கு இது தயிர் சோறே பெட்டர். என்ன முணுமுணுத்துட்டே இருக்கீங்க? சாதத்தை எடுத்துகிட்டு போய் சாப்பிடுங்க. இல்லடி செல்லம், நீ வைக்கிற சாப்பாட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு நான் மனசு நிறைஞ்சி இருக்கேன், வயிறு நிறைஞ்சி இருக்கேன். அதை தான் கடவுள்கிட்ட நன்றி சொல்லிட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லைம்மா. ஆமாம் ஆமாம், வயிறு நினைச்சிருக்கேன், உங்களை பார்த்தாலே தெரியுது, போய் சாப்பிடுங்க. சரிம்மா, போடு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் படுக்கட்டும். வாடி டிங்கு, நம்ம கிச்சன் போய் சமைக்க ஆரம்பிக்கலாம். ஃபோன் எடுத்துட்டு வரேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் யேமாலி சேனல். இந்த சேனல்ல நீங்க எல்லாரும் ஏ டிங்கு நில்லுடி, ஃபர்ஸ்ட் ட்ரைலர் பார்த்து அப்புறமா ஃபோன் ஆன் பண்ணலாம், கேமரா ஆன் பண்ணலாம், சரியா? நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து இன்ட்ரோல பேசுவோம். ஆ சரிடி, நீ சொன்னா நல்லா தான் இருக்கும். நாங்க தொடங்கிட்டோம். சேனல் பேரு குக் வித் யேமாலி. இதுல வந்து எங்களோட ரெசிபி எல்லாம் நாங்க உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு இருக்கோம். இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபுல்லாவே மூணு நிமிஷம் பார்த்துடுங்க, இல்லைனா சப்ஸ்கிரைப்லாம் ஏறாமல் ஆயிடும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஐயோ, ஏன்டி நீ பாதியில் பேசாமல் விட்டுட்டேன்? நானே வரவலான்னு பேசிட்டே இருக்கேன். இல்லடி, எனக்கு பேச்சே வர மாட்டேங்குது. நீ பேசுறது நல்லா இருக்கு, நீ ஏன் பேச? இன்னைக்கு நாங்கள் பண்ண போகிற ரெசிபி என்னன்னா, ஐயோ கொஞ்சம் நில்லடி நில்லடி, அந்த பழைய ஸ்பூனை போட்டுட்டேன், இதை மாற்றிட்டு புது ஸ்பூனை போட்டுடலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணிடி. அதெல்லாம் யாரடி பார்க்குறா? இந்த மாதிரி ஓட்ட சட்டி ஓட்ட ஸ்பூனு இதெல்லாம் போட்டுட்டுருக்கனா நிறைய வியூஸு சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கிடைக்குங்க. நம்ம ஒன்றும் மாற்ற வேண்டாம், வா இதிலேயே வச்சு நம்ம சமைக்கலாம். சேனல் நல்ல இன்க்ரீஸ் ஆகுதுக்கு இந்த மாதிரி டெக்னிக்லாம் பயன்படுத்தலாம்டி. ஓ அப்படி சொல்கிறியா, அப்போ சரி. முதல்ல அடுப்பை ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு ரெண்டாவது ஆஃப் பண்ணிடலாம். என்னடி சொல்கிற, அடுப்பை ஆன் பண்ணி சமைக்க முன்னால ஆஃப் பண்ணலாம்னு சொல்கிறீங்க?
ஆமாடி, நான் சொன்னல எனக்கு ஒழுங்காவே பேச வர மாட்டேங்குது, நீயே பேசு. சரி, நானே பேசுறேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒரு அகலமான கடாயை வச்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம இறால் மீன்ல எப்படி பிஸ்ஸா பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இறால் மீன் எல்லாம் எங்கடி உங்களை கழுவி வச்சுட்டு தானே அங்கே போயிருந்தோம், ஒன்னையுமே காணல. இங்க பாரு, புசி அவ்வளோத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கு. இந்த பூனை இப்படிதான் பண்ணுது எப்ப பார்த்தாலும். சரி விடுடி, இன்னைக்கு பிஸ்ஸா மாவுல நல்ல உருட்டி பண்ண மாதிரி காமிச்சிடலாண்டி. வந்துட்டாரு, கொஞ்சம் துன்பமா நேர் பண்ணுவோம், அப்பதான் இன்னைக்கு அவர் முட்டை சோறு கட்டி தருவாரு. என்ன சாமு, ஏன் தூங்கிட்டு இருக்க இந்த நேரம்? நீ படுக்க மாட்டியா? என்ன பண்ணுது, லஞ்ச் பண்ணிட்டியா? இல்லைங்க, நிறைய துணியெல்லாம் போட்டேன், இடுப்பெல்லாம் உடிஞ்சிருச்சு, கைகள்லாம் வலிக்குதுங்க. ஏன் என்னைக்கு போல மிஷின்ல போட வேண்டியதுனா கையால வாஷ் பண்ண? அத முதல்ல செய்டா. இல்லைங்க, நான் வந்து ஆட்டோமேட்டிக் மிஷின்ல தான் போட்டேன். ஆனால் வந்து குனிஞ்சி துணியை எடுத்து அப்படியே காய போடும்போது இடுப்புல பிடிச்சிட்டுங்க. அப்புறமா வந்து துணியை வந்து கையால் எடுக்கும்போது கையெல்லாம் வலிக்குதுங்க, அதை தான் நான் சொன்னேன். எனக்கு கொஞ்சம் முட்டைச்சோறு செய்து தரீங்களா? ஆ சரி அம்மா, நான் வந்து முட்டைச்சோறு செய்து எடுத்துட்டு வரேன், நீ ரெஸ்ட் எடு. எப்படி அவர் ஒரு மணி நேரம் ஆக்கிடுவார் முட்டைச்சோறு செய்து எடுத்துகிட்டு வரதுக்கு? நம்ம அது வரைக்கும் யாருக்காவது கால் பண்ணி பேசலாம். ஹலோ, ஹலோ கல்பனாவா? என்னடி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? ஒன்றும் இல்லடி, ரொம்ப நாளாச்சேன்னு கூப்பிட்டேன், போர் அடிக்கிறதி சமைச்சு சமைச்சு. அதான் என் வீட்டுக்காரர்கிட்ட கொஞ்சம் முட்டை சோறு செய்து கேட்டேன். அப்படியா? உன் கணவர் செய்து தர்றதே கிடையாதா? அதுக்கு டெக்னிக் இருக்குடி, நான் உனக்கு சொல்லித்தரேன். அது ஒன்றும் இல்லடி, இது ஒரு சின்ன டெக்னிக் தான். அவர் வெளியேந்து வரும்போது உன்னை ஃபோனில் கூப்பிடுவார்ல, அப்போ என்ன அப்போவே எனக்கு கொஞ்சம் முடியலைங்க அப்படின்னு லைட்டாக சொல்லிவிடு, அப்போவே அவர் பாதி புரிஞ்சுப்பார். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும்போது கேட்டை தொடக்கிற சவுண்டு கேட்கும்போது வாசலுக்கு உள்பக்கமாக அவர் சோஃபாவும் ஒரு பெஞ்சாக போட்டு படுத்துக்கடி, படுத்துட்டு அவர் என்னான்னு கேட்பார். முகத்தை கொஞ்சம் கம்மியாகிட்டே வச்சுக்கோ, வால்யூமும் கொஞ்சம் குறைச்சே பேசு. என்னால் முடியலைங்க, எனக்கு கைகாலெலாம் வலிக்குதுங்கன்னு சொல்லு. அதுக்கப்புறமாட்ட அவரே சேர்த்து தருவார் எல்லா சமையலும், சரியா? இதே மாதிரி நீயும் ஃபாலோ பண்ணு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ராமா உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாத்துக்கூடையும், உங்கள் குடும்பங்கள் எல்லாத்துக்கூடையும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இப்போ அவர் முட்டை சோறுக்கடி எடுத்துகிட்டு வருவார். அடுத்த வீடியோவில் என்ன சண்டையும் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட், பாய்.